இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். 11 வருஷம் ஆச்சு. நீங்கள் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த 11 வருஷத்தில் நீங்கள் அப்பப்போ ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி பார்க்கும்போது நன்றி மட்டும் போய் சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன். ஆனால் இன்றைக்கி இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன், சந்தோஷமாக வந்து நிற்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டீம். ப்ளஸ் சத்தியமாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன்றதுக்காக கிடையாது, நீங்கள் எல்லோரும். ஏன்னா இது வரைக்கும் வேஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே என்ன, நீங்கள் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி ஐயோ நல்லா பண்ணுறான் அவனுக்கு இன்னும் வரணும் அப்படின்னு ஒரு தடவை நான் ஒரு படம் ரிலீஸில் என்னை பற்றி கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கு முதல்ல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த தைரியம் தான் என்னை இன்னும் முன்னாடி முயற்சி பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல படம் அப்படின்றது. ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், இந்த படம், இந்த கதை, இந்த முயற்சி இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, சத்தியமாக இதுக்கப்புறமும் வராது. அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அது இந்த ஐடியா இன்னும் 2-3 ஐடியா வச்சுருக்காரு. ரொம்ப யூனிக்கான ஒரு டிரெக்டர். ஸோ அவர் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. அப்புறம் ரூபன் சார், முருகராஜனை வந்து இந்த படத்தை கூப்பிட்டு சொல்லும் போது சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அப்படி தான் பண்ண முடியும், ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது. வெறும் கண்டென்ட்டை மட்டுமே நம்பி ஒரு படம் பண்ணுறாரு. ஒட்டகம் மட்டும்தான் இந்த படத்தோட வேல்யூ அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே புதுசாக போகலாம் அப்படின்னு சொல்லும் போது முருகராஜனை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, இல்லை இல்லை நம்ம இமான் சார் போயிடலாம், ரூபன் சார் போயிடலாம் அப்படின்னா சொன்னேன்னா எப்படின்னா சாத்தியம், பிஸ்னஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அவங்கள நம்ம எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டேன். ரூபன் சாரும் சரி இமான் சாரும் சரி, அவங்க ஏன் இந்த நிலைமைக்கு இருக்காங்க அப்படின்னா வெறுமை இதை வந்து ஒரு பணமாவோ இல்லை எதுவாகவோ பார்க்காம இந்த கதையை கேட்டாங்க, அந்த கதையை ரொம்ப பிடிச்சி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. அதனால தான் இன்றை வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்கன்றத நான் நம்புகிறேன். அப்புறம் ரூபன் சாருக்கு முதல்ல நன்றி. இமான் சார் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம், இது நடக்குமா நடக்காதா, இது எடுத்துப்பாங்களா அப்படின்லாம் ஃபஸ்ட்டு டே 1லேருந்து இமான் சார் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தார். சூப்பராக இருக்குது. நான் அப்புறம் நான் படம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஆருக்கு போய்க்கும் போது நான் கேட்டேன் சார்கிட்ட, சார் எப்படி வந்திருக்கு சார் அப்படின்னு. ஒரே ஒரு தான், ஃபென்டாஸ்டிக் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப புத்துணர்ச்சியும் கொடுத்தது. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் முருகராஜனை வந்து எனக்கு ஒரு 13 வருஷமாக பழக்கம். இன்னும் வந்துட்டாப்புல நிஜமாக, ஏன்னா எல்லோரும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க கதை மட்டும் இருந்தால் போதும், கண்டென்ட் நல்ல கண்டென்ட் வித்தியாசமான கண்டென்ட் தான் இன்றைக்கி மக்கள், அது ஓகே யார் கொண்டு போய் சேர்க்கறது, ஆர்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் அது ஈஸி, இது ரொம்ப கஷ்டமான படம். ஏன்னா ஒரு 50 கோடி ரூபா வச்சு ஒரு படம் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த படம் வந்து எந்த வேல்யூமே இல்லாமல், இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் 1 இயர், இந்த படத்தை ஷூட் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 8 மந்த்ஸ். ஸோ அதுக்கான வட்டி, ஆனால் அவர் சொல்கிறது ஒரு தடவையும் இல்லை இந்த கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சிருண்டா ஜெயிச்சிருண்டான்னு தான் ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த படத்தோட பெர்மிஷன் கேமல் அப்படின்னோடனே அது இந்த படத்துலேயே இருக்கும். அதுக்கு அந்த பெர்மிஷன்லேருந்து அந்த அனிமல் மேலே நிறைய பஞ்சாயத்து இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அந்த பெர்மிஷன் வாங்கி அதை இங்கே கொண்டு வரத்துக்கே 8 மாதம் ஆச்சு. அதை தத்தெடுத்து அதை வந்து அவர் 3 கேமல் இங்கே கொண்டு வந்து பெர்மிஷன் வாங்கி அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் 1 மாதம் பழகி, இன்னொன்று இந்த படத்தோட டே 1 படத்தை ஆரம்பித்தோன்னா கரெக்டாக 100 டேஸ் டைம் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு, அந்த கேமல் திருப்பி அங்கே போய் அங்கே விடணும். ஸோ 100 டேஸில் ஒரு அனிமல் வச்சு படம் முடிக்கணும். அதுக்குள்ளே நடுவில் இங்கேருந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி அவ்வளோ ட்ராவல் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கிளைமேட்டு மழை அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. பட் உண்மையாகவே அவருக்கும் இந்த படத்தோட நடித்த அந்த கேமலுக்கும் தான் நன்றி.
ஏன்னா அது ஒரு நாள் உட்காந்துருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஒரு நாள் விடாமல் இன்னொன்று, இந்த படத்தோடு ஒரு சிஜி ஷாட் கிடையாது, ஒரு சிங்கிள் சிஜி ஷாட் கூட கிடையாது. அவ்வளோ எங்கள் எல்லாரையும் விட அது ஒரு அனிமல். பட் ஆனால் அது ஹார்ட் ஒர்க்கு, அது வந்து நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அதை பார்த்துக்கிட்டு 55 நாள் இந்த படத்தை முடித்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நான் முருகராஜன் என்கிட்ட சொன்னார், இந்த படத்தை வந்து படம் பார்த்தவங்களும் சொன்னாங்க, இந்த படத்தை தைரியமாக வந்து ஒரு வாரம் முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்னாங்க. அதே தான் இங்கே வந்தோன்னு சொன்னார், 1 வீக் முன்னாடி இந்த படம் எப்போ ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ இந்த 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 படத்தை நாங்கள் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆனால் சொன்னார், எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னார். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது, இந்த முயற்சி உண்மையாக இருந்தது அப்படின்னா இந்த டீமை நீங்கள் வாழ்த்தி முன்னாடி கொண்டு போங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இல்லை இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. கதைக்கு தேவைப்பட்டுச்சு அந்த டைட்டில். கண்டிப்பாக அந்த ஒரு எந்த சமூகத்தை சார்ந்த படம் கிடையாது இது. பக்ரீத்துக்கு வருது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த கேமல் நம்ம வந்து எப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம்னா அது பக்ரீத்துக்கு வரப்போ தானே பார்த்துருக்கோம். பர்மிஷனுக்கா என்னோட அதிகமாக புடிச்சு சொல்லுவார். ஆக்சுவலாக அது ரொம்ப நாங்கள் ஃபஸ்ட்டு அதை கையில் எடுக்கிறப்போ ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டோம். ஒரு கேமல் தானே அது, அப்படிங்கிறது ஒரு குதிரையை கொண்டு வர மாதிரி, மாடை கொண்டு வர மாதிரி இப்படி நினச்சிட்டோம். ஆனால் அது உள்ள காலை வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய. ஏன்னா 2015 வந்து தமிழ்நாடு பர்ன் பண்ணியாச்சு, கேமல் வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ராஜஸ்தான்லேயே வந்து கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து வெளியே கொண்டு போகக்கூடாதுன்னு பர்ன் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை இதை பண்ணுறோம், அதுக்கு வேறு ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்ட்டு கிளியராக ஒரு ஸ்டெப் எடுத்தாப்ல. கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அதை ப்ராப்பராக கொண்டு வந்தாப்ல. டாக்டர்ஸு அதை செக் பண்ண வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி இவ்வளோ. அதே போல் இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகும்போது நேராக போனோடனே நாளை காலையில் ஷூட்டிங்ன்ற மாதிரிலாம் இருக்காது. அந்த ஒட்டகம் 1 வீக் முன்னாடி அங்கே போகணும், அது செட்டில் ஆகணும், அந்த சூழ்நிலை போது அது செட்டில் ஆகணும். அங்கே லோக்கல் டாக்டர்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க, அவங்க ஓகே கிளியராக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷூட் நடக்கும். இவ்வளோ விஷயம் நடந்தது. இது மிகப்பெரிய பின்னாடி மிகப்பெரிய ஒரு வேலை வந்து ப்ரொடியூசர் வந்து எனக்கு தெரியாமலே பார்த்துட்டு இருந்தார். இன்னொன்று, ஒரு கேமல் மட்டும் கொண்டு வர முடியல, அது கூட வந்து ஒரு ஒரு அம்மா வந்து அது அதோட அம்மா அது இல்லாமல் அது இருக்க முடியாதுன்னு சொல்லி அது கூட 2 கேமல் வந்தது. ஸோ ஒரு லாரி வச்சு அதுக்கு சாப்பாடு, இன்னொரு லாரி. ஸோ ஒரு பாம்பேலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி வருவாங்க அந்த மாதிரி, அந்த மாதிரி ராஜ மாதிரி வந்துட்டு போனாங்க. பட் ஒரு ஒரு ஷாட்டுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு ஷாட்டும் அந்த வண்டியில் ஏற்றி ஏற்றி இறக்கணும். ஸோ ஒரு ஒரு ஷாட்டுக்கு கேப்பு இதெல்லாம் நிறைய பிரச்சனை. பட் இங்கே ஒரு கிட்டத்தட்ட சார் நாங்கள் ட்ரெயின் பண்ண அது கூட பழகினது, ஹோல் டீம் அது கூட பழகினது வந்து ஒரு 40 நாள் பழகணும் சார். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் சார், 60 டேஸ், டோட்டல் 100 டேஸ் டைம் சார் எங்களுக்கு. அது கூட இல்லை, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சார். ஆனால் இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இங்கே நம்ம ஊர் சாப்பாடு பழகிடுச்சு. நம்ம ஆட்கள் அப்படியே கொடுத்து கொடுத்து அது கட்சியில், அது ஆமாம் கட்சியில் மீன் குழம்பு உருண்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு.